இன்றைய தினமும் ஒரு முக்கியமான தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஒவ்வொரு லக்னக்காரர்களும், ராசி அல்ல லக்னம், ஒவ்வொரு லக்னக்காரர்களும் எந்த கிழமையில் என்ன மிருகங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்றதை பற்றி பார்க்க போகிறேன். அதாவது எங்களுக்கு பாபங்கள், சாபங்கள், தோஷங்கள் என்று மூன்று வகையான பிரச்சனை இருக்குது. எல்லா மனிதர்களுக்கும் பூமியில் வாழும் காலத்தில் ஏற்படக்கூடிய சாபங்கள், நிறைய சாபங்கள் எங்களுக்கு தெரிந்து சில சாபங்கள் இருக்குது, தெரியாமல் சில சாபங்கள் இருக்குது. பெண் சாபம் இருக்குது, குரு சாபம் இருக்குது, கன்னிச்சாபம் இருக்குது, சர்ப்ப சாபம் இருக்குது, பித்ரு சாபம் இருக்குது. இந்த மாதிரி பல வகையான சாபங்கள், நான் அதை பற்றியும் நிறைய பேசியிருக்கேன். நிறைய சாபங்கள் எங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சில பாவங்களை நாங்கள் செய்திருப்போம், தெரிந்து சில பாவங்களை செய்திருப்போம், தெரியாமல் சில பாவங்களை செய்திருப்போம், சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக சில பாவங்களை செஞ்சுருப்போம். இது இல்லாமல் தோஷங்கள், தோஷங்கள் எப்படி வருது, எங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன தோஷம், சில பேருக்கு நாகதோஷம் இருக்குது, களத்திர தோஷம் இருக்குது, மாங்கல்ய தோஷம் இருக்குது, புத்திர தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது, காலசர்ப்ப தோஷம் இருக்குது, குருசண்டால தோஷம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய தோஷங்கள் ஜாதகத்தில். அப்போ மூன்று விஷயம் நான் சொல்கிறேன், சாபங்கள் இருக்குது, பாபங்கள் இருக்குது, தோஷங்கள் இருக்குது. இதை மூன்றையும் நிவர்த்தி செய்யக்கூடிய சில பொதுவான பரிகாரங்களை பற்றி சொல்லிடுறேன்னா, எல்லா உயிர்களும் இறைவனினால் படைக்கப்பட்டவை, நாங்கள் மட்டும் சாப்பிட்டு கொண்டிருந்தால் காணாது. எங்களோட வாழக்கூடிய சில உயிரினங்களுக்கும் நாங்கள் உணவு கொடுக்க வேண்டும். ஒரு நாய்க்கு பிஸ்கெட் போடுறது, ஒரு கோழிக்கு உணவு கொடுக்கறது, மீனுக்கு பொறி போடுறது, ஆற்றுல போய் மீனுக்கு பொறியை போட்டால் இது மிகப்பெரிய புண்ணியமாக கருதப்படுகின்றது. கதிர்காமத்துக்கெல்லாம் போனீங்கன்னா பார்க்கணும், பொறியை வாங்கி மீனுக்கு போடுறது, இது மீனுக்கு பொறி போடுவது என்பது மிகப்பெரிய பரிகாரம். இந்த மாதிரி பரிகாரங்கள், வழிபாடு, தான தர்மம், இதுவும் மூன்று விஷயம் இருக்குது. வழிபாடு, தான தர்மம், பரிகாரம், வாழ்வியல் பரிகாரம்ன்றும் சில விஷயங்கள் இருக்குது. நாங்கள் நிறைய பிரித்து பிரித்து என்ன தான தர்மம் செய்ய வேண்டும், என்ன பரிகாரம் செய்ய வேண்டும், என்ன வழிபாடு செய்ய வேண்டும், வாழ்வியல் பரிகாரம் என்ன, எல்லாம் ஜாதகத்தை பார்த்து நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி கொடுக்குறோம். உங்களோட ஜாதகப்படி இந்த பரிகாரத்தை செய்யுங்கோ, நாகதோஷத்துக்கு பரிகாரம் செய்யுங்கோ, இந்த தெய்வத்தை போய் வழிபாடு, வழிபாடுன்றது கோயிலில் போய் தெய்வத்துக்கு செய்யக்கூடிய வழிபாடுகளை செய்யுங்கோ, தான தர்மம், ஏழைகளுக்கு தனத்தை பிச்சையாக கொடுங்கோ, மனநிலை பாதிக்கப்பட்ட உங்களோட தோஷத்துக்கு ஏற்ற மாதிரி தான தர்மத்தை சொல்லுவேன். சில தோஷம் உள்ளவர்கள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தானம் செய்யணும், பிச்சை போடணும். சில தோஷம் உள்ளவர்கள், ஊனமுற்றவர்கள், கால் நொண்டியாக இருக்கக்கூடியவர்களுக்கு தான தர்மம் செய்யணும். சில தோஷம் உள்ளவர்கள், கண் பார்வையற்றவர்களுக்கு தான தர்மம் செய்யணும். இப்படி நாங்கள் தான தர்மத்தை பற்றி சொல்கிறோம். வழிபாடுகள், எந்த கோயிலுக்கு போகணும், என்ன தீபம் ஏற்றணும், எத்தனை முறை பிரகாரம் பண்ணணும், இது வழிபாடுகள். பரிகாரம் என்பது ஓமம் பலத்து, யாகம் பலத்து, கழிப்பு கழித்து, தோஷம் கழிக்கிறது, இது வந்து பரிகாரங்கள். இப்படி சொல்லி கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா, உங்களுடைய லக்னப்படி என்ன கிழமையில் எந்த மிருகத்திற்கு நீங்கள் உணவு கொடுக்க வேண்டும். நாங்கள் பொதுவாக சொல்கிறது, பசு மாட்டுக்கு கையில் வாழைப்பழத்தை கொடுங்கோ, பசு மாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுங்கோ. பசு மாடை வீட்டில் வச்சு வளர்க்குறது ரொம்ப விசேஷமானது. ஆனால் நகரத்தில் வாழக்கூடியவங்களுக்கு அந்த மாதிரி வசதி இல்லையா இருந்தாலும், கோயிலில் இருக்கக்கூடிய பசு மாட்டுக்கு அகத்திக்கீரையை கொடுத்துட்டு வாங்கோன்னு சொல்லுவோம். இது பொதுவாக சொல்கிறது. யானைக்கு உணவு கொடுக்கறது, இதெல்லாம் பொதுவான விஷயங்கள். நாய்க்கு பிஸ்கெட் போடுறது, மீனுக்கு பொறி போடுறது, இதெல்லாம் பொதுவான விஷயங்கள். இன்றைக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா, உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய லக்னத்திற்கு நீங்கள் சரியாக எந்த மிருகத்திற்கு என்ன கிழமையில் நீங்கள் உணவு கொடுக்க வேண்டும் என்றதை பற்றி இன்றைக்கு பேசுகிறேன். இதை நீங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி கடைப்பிடிச்சு கொண்டு வாங்கும். உங்களுடைய பாபங்கள், சாபங்கள், தோஷங்கள் மூன்று விஷயம் நீங்கள் சொல்லிட்டேன். முதலாவது, மேஷ லக்னக்காரர்கள், நீங்கள் மேஷ லக்னமாக இருந்தால் மேஷ லக்னக்காரர்கள் செவ்வாய்க்கிழமையில் ஆடு, ஆட்டிற்கு உணவு கொடுத்தால் உங்களுடைய பாபங்கள், சாபங்கள், தோஷங்கள் நீங்கும். அடிக்கடி முடிஞ்ச அளவு செவ்வாய்க்கிழமையில் ஆட்டுக்கு ஒரு இலகுலையை சாப்பிட கொடுங்க. அது என்ன விரும்பி சாப்பிடுகின்றதோ அந்த உணவை கொடுங்கள். மேஷ லக்னக்காரர்கள் ஆடு, மேஷ லக்னக்காரர்களுக்கு உண்டான மிருகம் ஆடு, உங்களுக்குண்டான கிழமை செவ்வாய்க்கிழமை.
எப்பவுமே மேஷலக்னக்காரர்கள் அடிக்கடி செவ்வாய்க்கிழமை ஆட்டிற்கு உணவு கொடுத்து வந்தால் உங்களுடைய பாபங்கள் சாபங்கள் தோஷங்கள் நீங்கும். ரெண்டாவது, ரிஷப லக்னக்காரர்கள், நான் மேஷ லக்னம் இல்லையா, ரிஷப லக்னம், ரிஷப லக்னக்காரர்கள் வெள்ளிக்கிழமையில் வெண் பசுவுக்கு உணவு கொடுத்தால், அதாவது பசுமாட்டுக்கு நீங்கள் உணவு கொடுக்க வேண்டும், அதுவும் வெண்ணிறமான பசு, ஒரு கருப்பும் இல்லாமல் முழுக்க முழுக்க வெள்ளையாக இருக்கக்கூடிய வெண் நிறமுடைய பசுவுக்கு ரிஷப லக்னக்காரர்கள் சுக்கிரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமையில் உணவு கொடுத்து வந்தால் உங்களுடைய பாபங்கள் சாபங்கள் தோஷங்கள் நீங்கும். அடுத்தது மிதுன லக்னக்காரர்கள், மிதுன லக்னக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் புதன்கிழமை வாய்ப்புள்ள போதெல்லாம் குதிரைக்கு உணவு கொடுப்பது. குதிரை வந்து நாங்கள் வளர்க்குற பொருள் இல்லை, அதாவது சில பேர் வளர்ப்பினம் பொதுவாக யாராவது குதிரை வளர்க்கக்கூடியவர்கள்ட்ட அல்லது எங்கேயாவது குதிரையை பார்த்து ஒரு முறை ஏனும் குதிரைக்கு அல்லது சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்புள்ள நேரங்களில் குதிரைக்கு உணவு கொடுப்பது. யார் கொடுக்கணும், மிதுன லக்னக்காரர்கள் புதன்கிழமையில் குதிரைக்கு உணவு கொடுத்தால் உங்களுடைய பாபங்கள் சாபங்கள் தோஷங்கள் நீங்கும். சரி, கடக லக்னக்காரர்கள், நாங்கள் கடக லக்னக்காரர்கள் ஐயா, கடக லக்னக்காரர்கள் திங்கக்கிழமை பறவைகளுக்கு உணவு கொடுத்தால், சில பேர் புறா வளர்ப்பினம், புறாவுக்கு நெல்லை கொடுக்கலாம், தானியங்களை உணவாக கொடுக்கலாம், தானியங்களை குருவிகளுக்கு போடலாம், சிட்டுக்குருவிகளுக்கு போடலாம், கிளிகளுக்கு போடலாம், காகம் பெரிய பறவை காகம் காகத்துக்கு போடலாம், புறாவுக்கு போடலாம், ஏதாவது பறவைகளுக்கு உங்களுடைய கைகளினால் திங்கக்கிழமையில் உணவு கொடுக்க வேண்டும். யார், கடக லக்னக்காரர்கள். உங்களோட ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, நீங்கள் என்ன ராசி என்று நான் சொல்லலை, என்ன லக்னத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கேன், உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, நீங்கள் என்ன லக்னம் இருப்பாருங்கோ, நீங்கள் கடக லக்னக்காரர்களாக இருந்தால் திங்கக்கிழமை பறவைகளுக்கு உணவு கொடுங்கள், உங்கள் அடிக்கடி கொடுத்துவாங்க, உங்களுடைய பாவங்கள் சாபங்கள் தோஷங்கள் நீங்கும். சிம்ம லக்னக்காரர்கள், உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கோ, நீங்கள் சிம்ம லக்னமாக இருந்தால் சிம்ம லக்னக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை பசுவிற்கு உணவு கொடுப்பது மிகச்சிறந்தது. எல்லா லக்னக்காரர்களும் பசுவுக்கு அடிக்கடி உணவு கொடுக்கிறது, பசுமாட்டினுடைய பின்புறத்தை தொட்டு கும்பிடுவது, பசுமாட்டினுடைய மூச்சு காற்று உங்கள் மேல் படுறது மாதிரி நிற்கிறது, பசுமாட்டு நடந்தால் அதனால் வரக்கூடிய புழுதி உங்களுக்கு மேலே படுற மாதிரி நிற்கிறது, இதெல்லாம் ரொம்ப விசேஷம். பசுமாடை பார்க்குறது எல்லாம் ரொம்ப விசேஷம். சரி, இப்போ சிம்ம லக்னக்காரர்கள், குறிப்பாக எல்லா லக்னக்காரர்களும் இருந்தாலும் குறிப்பாக சிம்ம லக்னக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை, இந்த கிழமை முக்கியம் பார்த்துக்கொள்ளுங்க, சிம்ம லக்னக்காரர்கள் வசதியுள்ள போதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் பசுவுக்கு உணவு கொடுத்து வந்தால் உங்களுடைய பாபங்கள் சாபங்கள் தோஷங்கள் நீங்கும். சரி, சிம்ம லக்னத்துக்கு அடுத்தது கன்னி லக்னக்காரர்கள், கன்னி லக்னக்காரர்களுடைய கிழமை வந்து புதன்கிழமை, கன்னி லக்னக்காரர்கள் புதன்கிழமை அதே மாதிரி பசுவுக்கு உணவு கொடுங்கள். எல்லாரும் பசுவுக்கு உணவு கொடுக்குறத சொல்லிட்டேன், ஆனாலும் கிழமைகள் மாறி மாறி வருது. சிம்ம லக்னக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் பசுவுக்கு உணவு கொடுக்க வேணும், கன்னி லக்னக்காரர்கள் புதன்கிழமையில் பசுவுக்கு உணவு கொடுத்து வந்தால் உங்களுடைய பாபங்கள் சாபங்கள் தோஷங்கள் நீங்கும். துலா லக்னக்காரர்கள் வெள்ளிக்கிழமையில் பசுவுக்கு உணவு கொடுக்க வேண்டும். நீங்கள் துலா லக்னமாக இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தில் துலா லக்னம் குறிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம்னு சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமான நாள், அன்றைக்கு கோயிலுக்கு போயிட்டு வார வழியில் பசு கோயிலில் பசுமாடு இருந்தால் அந்த பசுமாட்டுக்கு உணவு கொடுங்கள், அல்லது வீட்டில் வளர்க்குற பசுமாட்டுக்கு உணவு கொடுங்கள், அல்லது அக்கம் பக்கத்தில் யாராவது பசுமாடு வளர்த்துருந்தால் அவைகளுக்கு பசுமாடு உண்ணக்கூடிய தீனிகளை நீங்கள் உள்ளே கொடுக்கலாம், வாழைப்பழம் கொடுக்கலாம், கீரை கொடுக்கலாம், தவிடு வாங்கி கொடுக்கலாம், ஏதோ ஒன்றை பசுமாட்டுக்கு உணவாக கொடுக்கலாம். துலா லக்னக்காரர்கள் வெள்ளிக்கிழமை பசுமாட்டுக்கு உணவு கொடுக்க வேண்டும். அடுத்தது விருச்சிக லக்னக்காரர்கள், நீங்கள் விருச்சிக லக்னமாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை எருது, பசுமாடையில் உங்களுக்கு எருது, எருதுக்கு உணவு கொடுப்பது ரொம்ப விசேஷம். விருச்சிக லக்னக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை எருது ஆண் மாட்டுக்கு உணவு கொடுக்கறது நல்லது. அதே மாதிரி தனுசு லக்னக்காரர்கள் வியாழக்கிழமை எருதுக்கு உணவு கொடுப்பது நல்லது. கிழமை மாறி விடுது, அதை கவனமாக குறித்து வச்சுக்கொள்ளுங்க. விருச்சிக லக்னக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை
எருதுக்கு உணவு கொடுப்பது நல்லது. அதே மாதிரி தனுசு லக்னக்காரர்களும் விருச்சிகம் தனுசு விருச்சிக லக்னக்காரர்கள் எப்போ கொடுக்கணும்? செவ்வாய்க்கிழமை எருதுக்கு உணவு கொடுக்கணும். தனுசு லக்னக்காரர்கள் எப்போ கொடுக்கணும்? வியாழக்கிழமை எருதுக்கு உணவு கொடுத்து வந்தால், அல்லது தவிடு வாங்கி கொடுங்கோ, புல் வாங்கி கொடுங்கோ, அப்படி ஏதாவது பழங்கள் வாங்கி கொடுங்கோ, கீரை வகைகள் வாங்கி கொடுங்கோ, அதெல்லாம் உங்களுக்கு புண்ணியமாக போய் சேரும். மகர லக்னக்காரர்கள் சனிக்கிழமை பசுவுக்கு உணவு கொடுக்க வேண்டும். நீங்கள் மகர லக்னமாக இருந்தால், மகர ராசி அல்ல, மகர லக்னம், நான் சொல்லது பூரா இன்றைக்கு லக்னத்தை பற்றி பேசிக்கொண்டு வரேன். மகர லக்னக்காரர்கள் சனிக்கிழமையில் பசு மாட்டுக்கு உணவு கொடுங்கள், ரொம்ப விசேஷமாக இருக்கும். கும்ப லக்னக்காரர்கள் நீங்களும் சனிக்கிழமை, மகரம் கும்பம் ரெண்டும் சனீஸ்வரனுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள், அதனால் சனிக்கிழமையில் எருது, அதாவது மகர லக்னக்காரர்கள் சனிக்கிழமையில் பசுவுக்கு, கும்ப லக்னக்காரர்கள் சனிக்கிழமை எருதுக்கு உணவு கொடுத்து வாருங்கள். உங்களுடைய பாவங்கள் தோஷங்கள் முழுமையாக நீங்கும். கடைசியாக மீன லக்னக்காரர்கள், உங்களுடைய லக்னம் மீனமாக இருந்தால், மீன ராசி அல்ல, மீன லக்னம், உங்களுடைய ஜாதகப்படி நீங்கள் மீன லக்னக்காரர்களாக இருந்தால், குருவாசரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை பசுவுக்கு உணவு கொடுத்து வந்தால் உங்களுடைய பாவங்கள் சாபங்கள் தோஷங்கள் எல்லாம் முழுமையாக நீங்கும். என்ன நேர்களே, இன்றைய தினம் அற்புதமான ஒரு தகவல்களை தெரிந்து கொண்டீர்கள். இந்த தினத்தில் இந்த கிழமையில் இன்ன மிருகத்துக்கு உணவு கொடுத்தால் உங்களுடைய பாபங்கள் சாபங்கள் தோஷங்கள் நீங்கும் என்று தெரிந்து கொண்டீர்கள். நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.